விருட்சம் தொலைக்காட்சியின் முதன்மை செய்திகள். செய்திகள் வாசிப்பது சி சந்தோஷ்குமார். 10ஆம் வகுப்பு. வங்கி சிறுசேமிப்பு வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதை திரும்ப பெறுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 30ஆம் தேதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விவசாய இணைப்புகளுக்கு இன்று முதல் 24 மணி நேரமும் மும்முனை மின் விநியோகம் செய்யப்பட உள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக சொந்த ஊர்களுக்கு செல்வோர்களுக்கு சிறப்பு பேருந்து சேவை இன்று தொடங்கியுள்ளது. நாட்டின் கடலோர பகுதியில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தாமிர உருக்காலை அமைக்கப் போவதாக வேதாந்தா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து சர்க்கரை பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை பாகிஸ்தான் நீக்கியுள்ளது. பிரான்சிலிருந்து 3 ரஃபேல் போர் விமானங்கள் நேற்று இரவு இந்திய மண்ணை வந்தடைந்தன. இந்த 3 விமானங்களுடன் சேர்ந்து நம் விமானப்படையில் ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 10 ரூபாய் குறைக்கப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. இந்திய சினிமா துறையின் உயரிய விருதான தாதா சாகேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் உடனடியாக நாடு திரும்ப அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா செய்திகள். நாடு முழுவதும் 45 வயது மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டனின் பிரதான கால்பந்து தொடரான இங்கிலீஷ் கால்பந்து லீகின் முதல் பின்னடுவராக ரெபேக்கா வெல்ச் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் ஜோஷ் ஹேப்பில்வுட் விலகியுள்ளார். வானிலை அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும், அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் விருட்சம் தொலைக்காட்சியுடன். எப்பொழுதும் உங்களுடன் சி சந்தோஷ்குமார். 10ஆம் வகுப்பு விருட்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி, சிபிஎஸ்இ. நன்றி, வணக்கம்.